ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். எம்எஸ் யூனிவர்சிட்டியில் ரிசல்ட் விட்டாங்க. ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் நம்மளும் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் செஷனே வச்சுருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு, டபிள்யூடபிள்யூ வந்தவங்களுக்கு. ஸோ டபிள்யூடபிள்யூ வந்தவங்களுக்கும் அரியர் வந்தவங்களுக்கும் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்னா, ரீவேல்யூஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்னிலருந்துனா 4ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாகுங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கங்க, ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணியாகணும். இன்கேஸ் உங்கள் மார்க் கம்மியாக இருக்குது, இல்லை வந்து எனக்கு அரியர் விழுந்துடுச்சு, எனக்கு டபிள்யூடபிள்யூ விழுந்துச்சு, அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க, அதாவது ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பட் ஆனால் இந்த வீடியோவில் பார்க்க வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலான்னு மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூ வந்தவங்க என்ன பண்ணணுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ டபிள்யூடபிள்யூ வந்தவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் காலேஜுக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா காலேஜுக்கு எல்லோரும் அனுப்பிட்டாங்க, டபிள்யூடபிள்யூ வந்தவங்க என்ன ரீசன் சொல்லிட்டு அதை அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களோட ரீசன் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு இப்போவே தயாராகுங்க. ஸோ ரீவேல்யூஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, ஆகஸ்ட் ஃபோர்த்துலேருந்து ஆகஸ்ட் 7th நீங்கள் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ ஒரு தகவல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டபிள்யூடபிள்யூ வந்தவங்க என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி ஏப்ரல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதியிருப்பீங்களே அவங்க டபிள்யூடபிள்யூ வந்தவங்களுக்கு, நவம்பரில் டபிள்யூடபிள்யூ வந்தவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவை நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு ரீவேலேஷன் டேட் அறிவிச்சாச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் டபிள்யூடபிள்யூ வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார், தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட்.